எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கடலை குழம்பு. கடலை குழம்பு வந்து முன்னாடி ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க, அது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தக்காளி எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நீங்கள் இதுக்கு தேங்காய் வேணாவா தக்காளி வேணாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தேங்காய் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கடலை குழம்பு பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கடலை எடுத்துருக்கு, பிளாக் சன்னா தான் எடுத்திருக்கு, 250 கிராம் எடுத்திருக்கு. இது வந்து நல்லா கழுகிக்கோங்க. கழுகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் கழுகினா நல்லா அழுக்கு போயிடும். கழுகினதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி இது வந்து ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக வச்சா நல்லா ஊறி கிடைக்கும், இல்லை ஒரு மினிமம் 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கடலை வந்து நல்லா சாக் ஆயிடுச்சு. இது வந்து குக்கருக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கருக்குள்ளே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதெல்லாம் கடலை வேகிறதுக்கு மட்டும் போதும். கொஞ்சம் உப்பு கூடி போட்டு இது வந்து வேக வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இது அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய் எடுத்துருக்கு, இது வந்து கொஞ்சம் காஞ்ச தேங்காவை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துக்கோங்க. இது ரெண்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் வந்து பாதி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இனி சீக்கிரம் இது கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி டார்க் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொடுத்துருக்கு. மல்லித்தூள் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மல்லித்தூள் வந்து நல்லா ரோஸ்டாகி கிடைக்கும். இனி வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து மிளகாய்த்தூள் போட்டு கொடுக்கணும். மிளகாய்த்தூள் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேங்காய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. அந்த சூடே போதும் இந்த மிளகாத்தூள் வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கிறதுக்கு. இது போதும். இப்போ வந்து நம்ம இது மாற்றி வச்சுக்கலாம், நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்செடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே தாளித்து போடுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு எடுக்கும்போது கட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வீதம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடலை வந்து வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேக வச்செடுக்கணும். இதில் வந்து 2 ஸ்பூன் நம்ம மாற்றி வச்சுருக்கு. லாஸ்ட்டு இது நம்ம குழம்புக்குள்ளே அரைச்சி ஊற்றிடலாம். கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். தேங்காய் வந்து ஆறிடுச்சு, அது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம இது ஒரு டைம் இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ண தேங்காய் வந்து தண்ணி ஊற்றியும் தண்ணி ஊற்றாமையும் அரைச்சிக்கலாம். 2 டைப்லையும் பண்ணலாம். தீயலெல்லாம் பண்ணும்போது தண்ணி ஊற்றாம தான் அரைப்பாங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சா கிரேவி வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெயே வேணும்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரெண்டும் போட்டு நல்லா ஒரு டைம் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. இதே மாதிரி வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ரெண்டும் போட்டு கொடுத்துடலாம். அந்த இஞ்சியோட பூண்டோட அந்த ரோஸ் ஸ்மெல் இருக்கிறீங்களா, பச்சை ஸ்மெல், அது போய் ஒரு மசாலா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த தக்காளி போட்டு கொடுத்துடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி போடுறோம். ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த கடலை இருக்கு இல்லைங்களா, கடலைக்குள்ளே இது போட்டு கொடுத்துருங்க. போட்டதுக்கப்புறம் தண்ணி வேண்டியதில் தேவையாக இருந்தால் மட்டும் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதே போதும் அது வேகிறதுக்கு. ஒரே ஒரு விசில் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரே ஒரு விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, ஃபுல்லாக ஏர் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கடாய்க்குள்ளே இது திருப்பி ஊற்றிடலாம். இப்போ நம்ம கடலை குழம்பு பண்ண போகிறாங்க. பாருங்கள், அரைச்செடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயோட கிரேவி வந்து இப்போ இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலை.
இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் பட்டை போட்டு கொடுத்துருக்கு. சினமன் ஸ்டிக்ஸ் வந்து ரெண்டு பீஸு. இது வந்து பே லீவ்ஸ். இதோட தமிழ் என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து ஒரு லீஃப் ஒரு இலை போட்டிருக்கு. மசாலா ஸ்மெல் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியில் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட போட்டு கொடுத்துலாம். இங்கே நான் போட்டு கொடுக்கல. இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச அந்த வேக வச்ச கடலை அதுவும் வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேவிக்குள்ளே ஊற்றினா கிரேவி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும், அதே மாதிரி நல்லா திக்காகவும் கிடைச்சிடும். இது ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவியோட திக்னஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும், கொஞ்சம் தண்ணி மாதிரியே வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நான் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. அது அந்த ஸ்டவ்லேருந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கு. அது கொஞ்சம் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு 2 வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை. இல்லை நீங்கள் கடுகு போடாமையும் இது பண்ணிடலாம். இது வந்து தேங்காய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு தேவையே இல்லை, இந்த தேங்காய் மட்டும் தாளித்தா போதும். இப்போ நான் கடுகும் சேர்த்து போட்டு கொடுத்துருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு அதோடய உப்பு மசாலா எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் மசாலா கம்மியாக இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டானதுக்கு பிறகு தாளித்தது போட்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கடலை குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. முதல்ல பண்ண கடலை குழம்போட இது பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த தேங்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. இது வந்து அப்பம் இடியப்பம் புட்டு எல்லாத்துக்கும் மேட்சாகிற கடலை குழம்பு தான். சாப்பாடு கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலை குழம்பு கொஞ்சம் ஆறிடுச்சு. இது வந்து பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.